நள்ளிரவு முதல் இடைவிடாத பெய்த கனமழையால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. அதாவது கடந்த சில தினங்களாகவே சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரையில் கடந்த 2-3 தினங்களாகவே மிதமாக பெய்து வந்த இந்த மழையானது நேற்று நள்ளிரவு முதல் கனமழையாக மாறி கொட்டி தீர்த்து வருகிறது. அதாவது நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் தொடங்கிய இந்த கனமழையானது தற்போது வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக கனமழையை பொறுத்தவரையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். ஆனால் இந்த மழையானது நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்போது வரை மிதமாக பல்வேறு இடங்களில் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. குறிப்பாக சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாலும் அதே போன்று தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாலும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த மழையை பொறுத்து கூற வேண்டுமே ஆனால் இந்த மழையை பொறுத்தவரையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழையானது பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்பொழுது இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக நேற்று முதல் பெய்ய தொடங்கிய இந்த மழையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு உட்புற சாலைகளில் தான் வழக்கமாக மழைநீர் தேங்கும். ஆனால் தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக பிரதான சாலைகளில் கூட மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்த தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ராட்சத மோட்டார்களை கொண்டு அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ சில இடங்களில் மரங்களும் சாய்ந்திருப்பதால் அந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் பெய்த மழையை காட்டிலும் தற்பொழுது இந்த மழையானது தீவிரமாக பெய்து வருவதால் நீர்நிலைகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரையில் அதன் முழு கொள்ளளவை 8 தருவாயில் இருப்பதால் தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தும் கூட தற்போது நீரானது திறக்கப்பட்டு வருகிறது. செம்பரம்பாக்கம் மட்டுமல்லாமல் சென்னைக்கு நீர் ஆதாரங்களாக கருதப்படக்கூடிய பல்வேறு ஏரிகளிலும் தற்போது அந்த நீரானது முழு கொள்ளளவை எட்டி வருவதால் தற்போது அனைத்து ஏரிகளிலும் தற்போது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மழையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்களும் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் அனாவசியமாக வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த மழையானது தொடர்ந்து 10 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து கனமழையாக தற்போது வரை நீடித்து வருகிறது. தற்போது இந்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கேப்டன் செயலுக்காக ஒளிப்பதிவாளர் ரிபினுடன் சதீஷ்.